இது வந்து ஜிமெயில் மூலிமா எப்படி பிஹெச்பி கோட் கனெக்ட் பண்ணி மெயில் அனுப்புறது அப்படின்ற ஒரு கான்செப்ட். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணீங்க, ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த மெயில் எடுத்து நான் சப்ளீமில் போட்டுக்கிட்டேன். சப்ளீமில் ஒரு டெக்ஸ்ட் எடிட் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஹோம் பேஜில் போயிட்டு ஆல்ரெடி சம் செட்டப்ஸ்லாம் இருக்குது. இந்த கோட் வந்து ஜிப் ஃபைலில் இருக்காது, நீங்கள் பார்த்தா டைப் பண்ணோம். அதில் உங்களுடைய யூசர் நேம், என்னுடைய ஜிமெயில் வந்து இதுதான். உங்களோட ஜிமெயிலோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட் நான் ரன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணிப்பேன். கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். நான் கோட் ரன் பண்ணும்போது நான் இங்கே பாஸ்வேர்ட் டைப் பண்ணிப்பேன். சப்ஜெக்ட் என்னன்னா டெஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து யார் பேரில் அனுப்புறீங்க, வேர் சம்திங் போட்டுட்டு பாடி நேம் ரெண்டு வெல்கம். யாருக்கு அனுப்பிட்டு அட்ரஸ் வந்து நான் இதே மெயில் அடிக்க அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு யாருக்கு வேணும் அனுப்பியிருக்கலாம். பாஸ்வேர்ட் மஸ்ட்டு. அதே மாதிரி இது அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் செட்டிங்கில் ஒன்று கரெக்டாக இருக்கா, கூகுள் செக்யூரிட்டியில் அப்படின்னு வரும். கூகுள் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டால் வரும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க, அதில் வந்து லெஸ் செக்யூர் ஆப் ஆக்சஸ் அது வந்து ஆன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஆஃப் பண்ணியிருந்தால் இதை ஆன் பண்ணிடுவோம், அப்போ தான் மெயில் போகும், இல்லைன்னா மெயில் போகாது. மேக்ஸிமம் எல்லா செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த பேஜ் வந்து இந்த இதுலேருந்து லோட் ஆகும், இந்த பேஜில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பேஜ் கோட் மட்டும் நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்க வேண்டியது தான். ரன் பண்ணலாம் கோடை. என்னோடய இது வந்து எதில் இருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட் மெயில் மெயில் ஹோம் பேஜில் இருக்குது. யூசர் போட்டு சேவ் பண்ணிட்டேன், நான் பேஜ் ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி இதில் மெசேஜ் சென்ட்னு வந்திருக்கு. இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட், மெயில் பார்த்தா தெரியும். சென்ட் லிஸ்ட்டில் நீங்கள் அனுப்பின கண்டென்ட் வந்திருக்கு. இந்த கண்டென்ட் வந்திருக்கா, இப்போ போயிட்டே எனக்கு இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து எம்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த டிபக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை ஜீரோன்னு போட்டால் எக்ஸிக்யூட்டபிள். வெறும் நீங்கள் போட்ட மெசேஜ் மட்டும் வரும், இல்லைனா அந்த பேஜ் நீங்கள் எங்கே ரீடாக்ட் பண்ணுமோ இந்த இடத்துல போட்டு ரீடாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் மெயில் போகல யாரும் யார் இருந்தால் இந்த இடத்துல யாரும் ஸ்டேட்மெண்ட் காட்டும். இதுதான் சிம்பிள் கோடு தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்க அந்த ஜிப்பரை டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இந்த கோட் மட்டும் டைப் பண்ணி இந்த இடத்துல உங்களோட ஜிமெயிலோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக போட்டுருங்க. அதேமாரி லெஸ் செக்யூராக ஆன்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இந்த ஒரிஜினல் ஜிமெயில் பாஸ்வேர்ட் இந்த இடத்துல போடணும், அப்போ தான் வந்து ஆத்தன்டிகேஷன் SSL ஓப்பன் ஆகும். Thank you guys, subscribe my channel for more videos.